ஹலோ, நான் தேவசிகாமணி ஃப்ரம் ஜஷ்மி இன்வெஸ்ட்மெண்ட். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா வந்து இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து கம்மிங் 23rd வந்து எலெக்ஷனில் ரிசல்ட் இருக்குது. ஸோ இன்றைக்காக அதனால் வந்து எக்ஸிட் போல் நேற்று ஈவினிங்லேருந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த எக்ஸிட் போல் மூலமாக வந்து மார்க்கெட் இருந்து என்ன ரியாக்ட் ஆச்சு, அது மூலமாக நமக்கு இன்றைக்கி என்ன ட்ரேட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரியான எக்ஸிட் போலுக்கு முன்னாடி நமக்கு வந்து மார்க்கெட் வந்து எந்த ட்ரெண்டு போக போகிறது, எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம், ஸோ அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். 25 2019 ஜஷ்மி இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நம்ம ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ எங்களோட கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட்டோட நீங்களும் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா 9962803710 இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்களும் ட்ரேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஷேர் மார்க்கெட்டோட ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். இந்த ட்ரைனிங்கை பற்றி டீட்டெயில் வேணும் அப்படின்னா எங்களோட வெப்சைட் வந்து jashmiinvest.com இந்த வெப்சைட்டை கோத்ரூ பண்ணுங்கள். எப்போ வந்து உங்களுக்கு கிளாஸஸ் தெரிய வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து இன்றைக்கியோட மார்க்கெட் அரவுண்ட் வந்து 420 பாயிண்ட் வந்து நீ பாசிட்டிவாக இருந்தது. ஸோ இதுக்கான ரீசன் நம்ம என்னென்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா வந்து எக்ஸிட் போல் வந்துருக்கு. எக்ஸிட் போலில் வந்து மெஜாரிட்டி கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து அரவுண்ட் வந்து 240-250 சீட்ஸுக்கு மேலே வந்து பிஜேபி ப்ளஸ் அதனோட அலையன்ஸ் 280 கிட்ட வந்து மோஸ்ட் ஆஃப் த எல்லாருமே ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க எக்ஸிட் போலில். ஸோ ஒரு ரூலிங் பார்ட்டி வந்து அகைன் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும்போது இந்த மாதிரியான பாசிட்டிவ் விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. இதே போல் தான் வந்து 2009 காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து செகண்ட் டைம் உங்களுக்கு வந்து பவருக்கு வரும்போது அதே போல் தான் வந்து மார்க்கெட் வந்து அப்சைடில் மூவ் ஆச்சு. ஸோ அதே போல் தான் இப்போ வந்து ஆல்ரெடி பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு இன்றைக்கி வந்து இந்த எக்ஸிட் போல் வந்து ஃபேவரலாக அமைஞ்சதுனால இது வந்து நமக்கு வந்து இன்றைக்கி வந்து 420 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவில் இருந்திருக்கு. ஸோ இது மார்னிங் வந்து ஓப்பன் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு 280 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவில் இருந்தது. அங்கேருந்து ஒரு 30-40 பாயிண்ட்ஸ் மட்டும் சின்ன ஒரு டவுன் வந்துட்டு ஸ்லோவாக வந்து ஸ்டடியாக வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தது. எந்த ஒரு இடத்துலையும் வந்து பெரிய செல்லிங் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் இது வந்து நியூஸ் பேஸில் இருக்கும்போது ஆஸ் பர் டெக்னிக்கலாக நமக்கு வந்து என்ன மாதிரியான இண்டிகேட்டர் நமக்கு வந்து இது மாதிரியான மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்றத நமக்கு வந்து என்ன மாதிரியான சிம்டம்ஸ் நமக்கு கொடுத்துது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து தேரிப்படி பார்த்தீங்கன்னா வேவ் தேரிப்படி முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஓவரால் லாங் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் மந்த் வீடியோவில் நீங்கள் கேட்டிருந்தால் தெரிஞ்சிருக்கும் 12,800ன்றது ஒரு லெவல் இருக்குது. ஸோ அந்த லெவல் வந்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த மந்த் பிகினிங் செல்ஃப்லேருந்து மார்க்கெட்டோட இந்த வந்து கால் ஆப்ஷனோட ரேஞ்செலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நியர்பையில் அவுட் ஆஃப் மணி இருக்கிற ஒரு கால் வந்து நம்ம வந்து 100-150 ருபீஸ் வரைக்கும் நம்ம எடுப்போம். ஆனால் இந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து எல்லாமே வந்து 250-300 ருபீஸில் இருந்தது. ஸோ ப்ரீமியம் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ அதுவே வந்து ஒரு இண்டிகேட்டர் மார்க்கெட் வந்து அப்சைடு கொண்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு இண்டிகேட்டர். ஸோ அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் ஃப்ரைடே அண்டு தர்ஸ்டே நம்ம சொல்லியிருந்தோம் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த பேட்டர்ன் நம்ம சொல்லியிருந்தோம் சாண்ட்விச் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இங்கேருந்து வந்து இது பையிங்க்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே போல் தான் வந்து இந்த பேட்டர்ன் என்னன்னாக்கா வந்து டவுன் சைடில் ஒரு ரெட் அண்ட் க்ரீன் ரெட் க்ரீன் இது மாதிரி இருந்தாக்கா இந்த பேட்டர்ன் சாண்ட்விச் பேட்டர்ன். இந்த பேட்டர்னுக்கு அப்புறம் வந்து பையிங் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அஸ் பர் டெக்னிக்கலாக நமக்கு வந்து இது ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருந்தது. ஸோ பையிங் வரப்போகுதுன்றது. அதே போல் வந்து ஒரு லாங்கர் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து எலியாட்டு தேரியில் 12,800 வந்து உங்களுக்கு ஷோ பண்ணியிருந்தது. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் வீக் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து இந்த மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக வந்து 11,700 மார்க்கெட் அங்கேருந்து ஒரு கண்டினியூஸாக ஃபால் ஆகிட்டு இருந்தது. ஓகே, இந்த ஃபால் வந்து என்னன்னாக்கா வந்து ஸோ இங்கேருந்து அகைன் திருப்பி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஒரு டவுன் சைடாக மாதிரி தான் இருந்தது. இங்கே வந்து கன்சல்டேட் ஆகிட்டு அகைன் ஒரு பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டான். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம கோரிலேட் பண்ணி பார்க்கும்போது நிஃப்டி வந்து உங்களுக்கு அப்சைட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். அதே போல் தான் இன்றைக்கி மார்க்கெட் மார்னிங் வந்து 250 பாயிண்ட்ஸில் ஓப்பனாக இருந்தாலும் அகைன் வந்து இது ஃபால் ஆகுமா இல்லை இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லும்போது இந்த பேட்டர்ன் ப்ளஸ் இந்த நியூஸு அந்தன் வந்து பார்த்திங்கன்னா இது நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கோரிலேட் பண்ணி பார்க்கும்போது இது ஃபர்தராக வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்ட்ராங்காக வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடிஞ்சுது. அதனால தான் நம்ம வந்து இன்றைக்கி என்ன பண்ணோம் அப்படின்னா 12,000 அதாவது வந்து 11,100 கால் ஆப்ஷன் நம்ம வந்து பர்ச்சேஸ் கொடுத்துருந்தோம். 11,900 கால். ஸோ 11,900 கால் ஆப்ஷன் வந்து நம்ம பை கால் கொடுத்துருந்தோம். ஸோ அதனுடைய பை ரேட் பார்த்திங்கனாக்கா வந்து உங்களுக்கு வந்து 11,900 சி அட் த ரேட் ஆஃப் 87 நம்ம கொடுத்துருந்தோம். அது வந்து டார்கெட் வந்து 150 ருபீஸ் கொடுத்துருந்தோம். 170 அந்த அபவும் அது வந்து இன்க்ரீஸ் ஆகி போயிட்டு இருந்தது. பட் நம்ம வந்து 150 எக்ஸிட் ஆகிட்டோம். நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா 6,500, நமக்கு கிடைச்ச ரிட்டர்ன் மட்டுமே 4,600.
ஸோ இது மாதிரி வந்து மோர் தென் 50% ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் 6500 4000 ரூபீஸ் வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மோர் தென் 50%. இது என்ன ரீசனுக்காக நம்ம வந்து ஜென்ரலாக நம்ம 10 பாயிண்ட்ஸாக கால் கொடுப்போம் இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து 50 பாயிண்ட்ஸ்க்கு அபவ் வந்து நம்ம வந்து டார்கெட் கொடுத்துருக்கோம். என்னன்னாக்கா வந்து இது மாதிரியான விஷயங்கள் நம்ம கோர்லேட் பண்ணி பார்க்கும்போது ஓகே எல்லாமே வந்து அப்சைடுக்கு நிறைய பாசிட்டிவ் இருக்குது அப்படின்னு பார்த்ததுனால நம்ம வந்து இந்த கால் இன்றைக்கி வந்து 160 பாயிண்ட்ஸ்க்கு மேலே கொடுத்து 6000 ரூபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல நமக்கு வந்து 4600 ரூபீஸ் ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நமக்கு வந்து ரேர் மூமெண்ட் தான் கிடைக்கும். ஸோ இதை நம்ம வந்து கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப்லாஸை போட்டு யூட்டிலைஸ் பண்ணுறது நல்லது. ஸோ இது போல் வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு டெக்னிக்கல் என்றது என்னன்னாக்கா வந்து நியூஸும் டெக்னிக்கலும் வந்து ஒரு சில ஒன்றா கோர்லேட் ஆகும். ஸோ அதுதான் வந்து நம்ம கொஞ்சம் மார்க்கெட்லேருந்து அப்சர்வ் பண்ணி அந்த டெசிஷன் நம்ம எடுக்கணும். அது மாதிரி தான் இன்றைக்கி வந்து நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கோம். 6500 ரூபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட், 4600 ரூபீஸ் ப்ராஃபிட் மட்டுமே வந்திருக்கு. ஸோ இது போல் இன்னும் நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் ப்ளஸ் இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜஷ்மி இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நீங்கள் ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எங்களோட கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட்டோட நீங்களும் ட்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க எங்களோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.